This is Bharti. How are you all? Okay, I'm an English trainer and I'm taking life skill class in schools and colleges. Basically, I have done my MSc psychology. Okay, right now, இப்போ எல்லாரும் வீட்டில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இல்லையா? ஸோ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எவ்ரிடே ஒரு லைஃப் ஸ்கில் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கில்லே ரொம்ப முக்கியமான ஸ்கில் இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ். எஸ், எப்படி மேடம் இங்கிலீஷில் பேசுகிறது? இங்கிலீஷ் எனக்கு இது வரைக்கும் வருது, ஆனால் அதுக்கு மேலே என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல, என்னோடய வேர்ட்ஸை வந்து சொல்லறதுக்கு முடியல. இன்டர்வியூவில் அவரை பார்த்ததுக்கப்புறமா ஒரு பதட்டம் வந்துடுது, என்னால் அதுக்கு மேலே ஃபர்தராக பேச முடியல. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய க்வெஸ்சன்ஸ் சின்ன லெவலில் இருந்து, சின்ன குழந்தைங்கள இருந்து பெரிய பெரிய ப்ரொஃபஸர்ஸ்க்கு வரைக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை தான் இப்போ நான் என்னோடய கிளாஸஸில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராமர் பற்றி பார்க்க போகிறோம். கிராமர்னா என்ன? கிராமர் இஸ் லைக் அ பேக் போன் ஆஃப் இங்கிலீஷ் இல்லையா? எல்லாரோட மைண்ட் செட்டும் அதான், மேம் எனக்கு கிராமர் தெரியாமல் பேசவே வராது, எனக்கு கிராமர் கண்டிப்பாக முக்கியம், எனக்கு அது அதை ஃபஸ்ட்டு எனக்கு டீச் பண்ணுங்க. எஸ், பேசிக் கிராமர் தெரிஞ்சாலே நல்லா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு போதுமான ஒரு விஷயம். ஓகேவா? ரொம்ப கிராமரில் டீப்பாக பேசி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தமிழ் பேசுகிறோம், தமிழ் வந்து ஆக்சண்ட்டோட ரொம்ப நல்லாவே பேசுகிறோம், ஆனால் நமக்கு இலக்கணம் 100% செய்யல், உரைநடை, இலக்கணம், இதில் இலக்கணம் பார்த்து தான் கிராமர்னு சொல்லுவோம். அந்த கிராமர் வந்து 100% நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தமிழ் பேசுகிறோம் கிடையாது, பட் நம்ம தமிழ் நல்லாவே பேசுகிறோம். என்னென்னா அந்த கான்ஃபிடென்ட் ப்ளஸ் நம்ம கம்யூனிகேஷன் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தான் லிசனிங் ஸ்கில் நல்லா இருந்தாலே போதும், இங்கிலீஷ் ரொம்ப நல்லா பேச முடியும், அண்டு கேட்டுக்கிற கெப்பாசிட்டியும் நமக்கு முக்கியமாக வேணும். ஓகே, இப்போ பேசிக்கான கிராமர், இவ்வளோ தான் கிராமர் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ரைம்ஸ் மூலமாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இட் இஸ் அன் ஓல்டு ரைம், அதுலேயே உங்களுக்கு 8 parts ஆஃப் த ஸ்பீச் ரொம்ப ஈஸியாக புரிய வைக்க போகிறேன். இப்போ இந்த ரைம்ஸ்க்கு போகலாமா? ஸ்டார்ட். ஓகே, இப்போ நம்ம இந்த பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் மொத்தமாக 8 parts ஆஃப் த ஸ்பீச் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். என்னென்னா, நவுன், ப்ரனவுன், அட்ஜெக்டிவ், வேர்ப்ஸ், அட்வெர்ப்ஸ், ப்ரிபொசிஷன், கன்ஜெக்ஷன், இன்டிஜெக்ஷன், எக்ஸ்கிளமேஷன். ஓகேவா? இந்த 8 parts ஆஃப் த ஸ்பீச் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு நான் ரொம்ப கிளியராக சொல்லிக் கொடுக்குறேன். வாட் இஸ் அ நவுன்? எவ்ரி நேம் இஸ் கால் நவுன். ஒரு ஒரு நேமுமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஆஸ் ஃபீல்ட் அண்ட் ஃபவுண்டெயின், ஸ்ட்ரீட் அண்ட் டவுன். ஃபீல்டாக இருக்கலாம், ஃபவுண்டெயினாக இருக்கலாம், ஸ்ட்ரீட்டாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம், பர்சனோட நேமாக இருக்கலாம், ஸ்கூலோட நேமாக இருக்கலாம். ஸோ எல்லாமே என்னென்னா நமக்கு நவுனில் வருது. ஓகேங்களா? ஸோ நவுன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதில் உங்களுக்கு 2 divisions இருக்குது, ப்ராப்பர் இருக்குது அண்ட் காமன் இருக்குது. அதில் நம்ம ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். நவுன்னா ஃபஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஃபவுண்டெயின் அப்படின்னா ஃபவுண்டெயினோட பர்டிகுலர் நேம் இருக்கலாம். ஸ்ட்ரீட்டுன்னா கம்பர் ஸ்ட்ரீட். ஸோ கம்பர் இஸ் ஆல்சோ அ நவுன், ஸ்ட்ரீட் இஸ் ஆல்சோ அ நவுன். ஸ்ட்ரீட் வேறு, கம்பர் வேறு, கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இன் பிளேஸ் ஆஃப் நவுன் த ப்ரனவுன் ஸ்டாண்ட்ஸ். அதே மாதிரி ராஜா இஸ் அ வெரி குட் பாய் அப்படின்னு இனிஷியலாக நம்ம ராஜா போட்டு ஆரம்பிப்போம். பட் செகண்ட் லைனில் நீங்கள் ராஜா போட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ப்ரனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல? ஹீ அப்படிங்கிற ப்ரொனவுனை நம்ம என்ன பண்ணுவோம்? யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆஸ் ஹீ அண்ட் ஷீ கேன் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். இது ஜஸ்ட் உங்களுக்கு ரைம்ஸ் தான். ஓகேவா? த அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப்ஸ் அ திங். ஸோ எந்த ஒரு நவுனையும் டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகேவா? அ மேஜிக் லேடி ஆர் பிரைடல் ரிங். இந்த லேடி வந்து ஷீ இஸ் அ மேஜிக்கல் லேடி. ஸோ வி ஆர் டிஸ்கிரைபிங், என்ன டிஸ்கிரைப் பண்ணுறோம் அந்த லேடியை பற்றி? அவள் ஒரு மேஜிக் லேடி அப்படின்னு சொல்கிறோம். இட்ஸ் அண்ட் அட்ஜெக்டிவ், மிகைப்படுத்தி சொல்கிற ஒரு விஷயம். ஓகே? அண்ட் பிரைடல் ரிங், யூ ஆர் டெல்லிங் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் தட் பர்டிகுலர் ரிங். அந்த ரிங்கை பார்த்துனா ஸ்பெஷலான இன்ஃபர்மேஷன் சொல்கிறீங்க. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிரைடல். அப்போ பிரைடலுங்கிறது என்னது? ஆக்சுவலாக அட்ஜெக்டிவ். ஓகே, அண்ட் மோஸ்ட் வேர்ப் மீன் ஆக்ஷன் சம்திங் டன். மோஸ்ட் வேர்ப்ஸ் மீன் ஆக்ஷன் சம்திங் டன். என்ன ஆக்ஷனாக இருந்தாலும் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரீடாக இருக்கலாம், ரைட்டாக இருக்கலாம், ஜம்ப்பாக இருக்கலாம், ரன்னாக இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம வேர்புக்கு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஹவு திங்ஸ் ஆர் டன், த அட்வெர்ப்ஸ் டெல். எப்படி உங்களுக்கு அந்த திங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்களா அதை வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா
adverb. Okay, again and as quickly, slowly, badly, and I've done well. So in the madriyana vaarthigalella nama edhukku use pannuvom. இதெல்லாமே என்னது அட்வர்ப் ஓகேவா. ஸோ இது சிம்பிளான விஷயம். இது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்வர்சேஷன் பேச்சு க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம் ஓகேவா. ஸோ ஜஸ்ட் லிசன் டு மீ, லிசனிங் இட் செல்ஃப் இஸ் அன் ஆஃப். நெக்ஸ்ட், தி ப்ரிபோசிஷன் ஷோஸ் ரியலேஷன் ஆஷ் இன் த ஸ்ட்ரீட் ஆர் அட் த ஸ்டேஷன். எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு preposition, okay? In the street, street la, at the station, on the table, beside the bus, behind the bus, in front of the bus. In the madriyana examples, ellame ungalku enna pathinga na preposition, okay? Next, conjunction. Conjunction enna pathinga na join in many ways, sentences, words, or phrase, and phrase. ஃப்ரேஸில் அண்ட் உங்களுக்கு வேர்ட்ஸு இது எல்லா சென்டென்ஸாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுற ஒரு வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்ஜக்ஷன். என்னது ஆர் அண்ட் இது மட்டும்தானா, நிறைய கன்ஜக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு, பட் இதெல்லாமே கன்ஜக்ஷனில் தான் வரும். ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதுனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பேசிக்காக பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச்சில் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு The interjection cries out, heed, interjection அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா heed, hurrah, I'm very happy, oh, alas, இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நம்ம நிறைய ரீசெண்ட் டேஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா interjection-னு சொல்லுவோம். அண்ட் இது வந்து நம்ம ஹாப்பினஸ்க்கும் சொல்லலாம் இல்லை சேட் மூமெண்ட்டுக்கும் சொல்லலாம். ஹாப்பினஸ்னா ஹுரா, ஹே, ஐ ஹவ் சீன் யூ, வாட்ஸ் அப், இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டர்ஜெக்ஷன் தான். அண்ட் கஷ்டமான விஷயம், அல்லா ஸ்கி பாஸ்ட் அவே, செத்துட்டாரா, ஓ மை காட், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கும் நம்ம இன்டர்ஜெக்ஷன் தான் சொல்லுவோம். அண்ட் அண்ட் எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட்ஸ் மஸ்ட் ஃபாலோ மீ அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் பாயிண்ட் எப்போவுமே என்ன பண்ணணும், இன்டர்ஜெக்ஷனுக்கு பின்னால் நம்ம கொடுக்கணும். ஸோ இவ்வளோ தாங்க அவங்க டோட்டல் கிராமரி. ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக். இந்த பேசிக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன ஓல்டு ரைமில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ஓகேவா. இப்போ உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே. ஸோ நம்மளோட அப்கமிங் கிளாஸஸில் நிறைய வெரைட்டி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கான கான்ஃபிடென்ஸை நான் கண்டிப்பாக வளர்த்து விட்டுடுவேன். நாட் ஓன்லி இங்கிலீஷ், உங்களோட கம்ப்ளீட் பர்சனாலிட்டியை என்னோட கிளாஸஸ் மூலமாக உங்களை அப்கிரேட் பண்ணி உங்களை பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வெளியில் அனுப்பேன் ஓகே. டோன்ட் வெயிட் ஃபார் தேட், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டூ த பெல் ரிங். தேங்க்யூ, பை பை.